வந்து 15 வருஷமாக விஜய் மன்றத்தில் அகில இந்திய தலைவராக இருந்தேன். குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு குடும்பத்தின் சூழ்நிலை காரணமாக வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த பிற்பாடு இப்போ விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் கொஞ்சம் தொடர்பு இல்லாதனால என்னை வந்து பேட்டி எடுத்தாங்க ஒரு தனியார் டிவியில். இந்த மாதிரி முதல்ல நீங்கள் இருந்தீங்க, இப்போ இருக்கிறாங்க, அதனால் உங்களுடைய வித்தியாசம் என்னான்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து எந்த ரசிகர் மன்றத்தையும் திட்டலை, விஜயை திட்டலை, எந்த மாவட்ட தலைவரை பற்றியும் நான் பேசவே இல்லை. ஆனால் நான் வந்து அவங்கள திட்டினதாகவும் இப்போ 2 வருஷம் வந்து எல்லா ரசிகர் மன்ற தம்பிங்களும், அதாவது என் கூட நான் வளர்த்த தம்பிகள் எல்லாருமே இந்த மாதிரி கண்ணீர் அஞ்சலி சொல்கிற மாதிரி ஃபோட்டோ கொளுத்துற மாதிரி அசிங்க அசிங்கமாக வேட்ஸு, ஃபோன்ஸு, நிறையா ஃபோட்டோஸு, வன்மையாக கண்டிக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால் நான் ஒன்றும் கவலைப்பட போகிறேன், ஏன்னா எனக்கு அது சந்தோஷம்தான். ஏன்னா அவங்க பேட்டி கொடுக்க எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா பேட்டி கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக தான் ஏற்றுக்குவேன். ஆனால் விஜய் வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லவர். அந்த இயக்கம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அழிவுக்கு போகிறதுனால என்கிட்ட பேட்டி எடுத்தப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அது உண்மையான வார்த்தை நான் சொன்னேன். இந்த உண்மையான வார்த்தைக்காக தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நிர்வாகி ஒருத்தர் எல்லாருக்கும் கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லோரும் கண்டன போஸ்ட் அடிங்க, இந்த மாதிரி அவரை பற்றி எல்லாம் இழிவாக போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நிறையா சொல்லியிருக்காரு. அது எங்கிட்ட புகைப்படமாக இருக்குது, நான் எல்லாமே வாட்ஸ்அப்லேருந்து எடுத்து வச்சுருக்கேன். சில பேர் வந்து ரொம்ப அசிங்கமாக வழுக்கிறவரை எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. எல்லாமே நான் வந்து பதிவு பண்ணி அதை கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவங்கள பற்றி எதுவுமே பேசவில்லை, எதுவும் தொடர்பு கொள்ள. அவங்களாம் வந்து எதையோ பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மன்றத்தை வந்து அழிக்க போகிற அப்படி இப்படி என்கிட்ட பேசிகிட்ருக்காங்க. என்கிட்ட ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து கேட்டாங்க, நீங்கள் இருந்ததுக்கு அப்போ எப்படி, இப்போ இருந்ததுக்கு எப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சொன்னேன், இந்த மாதிரி மன்றம் வந்து இப்போ அழிஞ்சிக்கிட்டு போகுது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு எல்லா மன்றத்தில் இருக்கும் இப்போ வந்து அசிங்கசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் மன்றத்துக்கு நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது நிர்வாகி ஒருத்தர் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லா மாவட்டத்துக்கும் ஃபோன் பண்ணி அங்கங்கே கம்ப்ளைண்ட் கொடுங்க, உங்கள் மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா மாவட்டத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எந்த மாவட்ட தலைவரை பற்றியும் அந்த ஊடகம் வந்து என்னுடைய லிங்க் இருக்குது, அந்த நான் வேணால் உங்களுக்கு தரேன், அதில் பாருங்கள். எந்த ரசிகரான திட்டில், எந்த மாவட்ட தலைவரும் திட்டில, விஜய திட்டில், யாரையுமே திட்டில. ஆனால் நான் திட்டாததுக்காக திட்டுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே இந்த மாதிரி அசிங்கமான செயலெலாம் கொடுக்குறாங்க. நைட்டில் ஃபோன் பண்ணுறாங்க, நைட் 1 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, 2 மணிக்கு பண்ணுறாங்க, 3 மணிக்கு பண்ணுறாங்க, நிறைய கால்ஸ் வருது, அசிங்கமாக பேசுகிறாங்க. இன்னும் கேட்டிங்கன்னா அந்த அசிங்கமான ஃபோட்டோஸே என்கிட்ட நிறைய அனுப்புகிறாங்க, அது கூட நான் வச்சுருக்கேன். அது இந்த சமயம் அதை காட்டக்கூடாது. மற்ற நியூஸ்லாம் அவங்க என்னென்ன அமிச்சாங்கன்றது என்கிட்ட இருக்கா, அது இப்போ நான் கொடுக்குற காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லோரும் மனம் உளைச்சலில் தான் இருக்கிறோம் நாங்கள். அதாவது எங்கள் வீட்டில் எல்லோரும் கொலை மிரட்டில் மிடுக்கிற அந்த அதோடைய வீடியோ கூட இருக்கு என்கிட்ட. இவன் ஈஸ்வர் சரவணன் பேசியிருக்கான் இந்த மாதிரி உன்னை கொலை பண்ணிவிடுவான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் வந்து வளர்ப்பு சொல்லியிருக்கான். நிறைய பேர் இந்த மாதிரி பேசுகிறாங்க. அது வீட்டில் வந்து லேடிஸ்க்கு திடீர்னு ஃபோன் பண்ணுறாங்க, நேற்று நைட்டு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணாங்க லேடிஸ்க்கு, அவங்க வந்து மன உளைச்சலில் இருக்கிறாங்க. அதனால் இதை வந்து நான் ஒரு அன்பான வேண்டுகோளாக சொல்கிறேன், இனிமேல் அதுமாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணால் எனக்கு சந்தோஷம், ஆனால் என்ன பகலில் பண்ணுங்கள், நைட்டில் லேடிஸை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு ஏதோ யாருக்காவது ஒரு அசம்பாவது நடந்தாக்கா கண்டிப்பாக அந்த நிர்வாகி தான் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அடிக்கடி ஃபோன் வருது. செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Thank you.